21வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் தூதுக்குழுவை வரவேற்கிறேன். நான் அறிவேன், கடந்த 2 ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில் இது உங்களின் 2வது வெளிநாட்டு பயணம். இந்தியாவுடன் நீங்கள் இந்த அளவு பற்று வைத்திருக்கிறீர்கள். இது உங்கள் தனிப்பட்ட அர்ப்பணிப்பின் ஒரு வகையான அடையாளமாகும். மேலும் இது இந்தியா ரஷ்யா உறவுகளின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இதற்காக நான் உங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். Ваше превосходительство, мой дорогой друг, президент Российской Федерации Владимир Владимирович Путин, приветствую вас в день для 21-го ежегодного двустороннего саммита. Я также приветствую всех членов делегации Российской Федерации. Я знаю, что за последние практически 2 года это только ваш 2-й визит за рубежом. Это свидетельствует о вашей личной приверженности нашим отношениям. Несмотря на все сложности, связанные с пандемией, вы посещаете Индию, это говорит о вашей любви к Индии. Ковид சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான உறவுகளின் வேகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மை தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது. கோவிடுக்கு எதிரான போராட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு உள்ளது. தடுப்பூசி சோதனைகள் மற்றும் தயாரிப்பில் மனிதாபிமான உதவிக்காக அல்லது ஒருவருக்கொருவர் குடிமக்களை திருப்பி அனுப்புவதில் என எல்லாவற்றிலும் மாண்புமிக்கவரே, 2021ஆம் ஆண்டு நமது இருதரப்பு உறவுகளுக்கு பல வழிகளில் முக்கியமானது. இந்த ஆண்டு 1971 இருந்து அமைதி, நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் 5 தசாப்தங்கள் மற்றும் எங்கள் மூலோபாய கூட்டாண்மையின் 2 தசாப்தங்களை குறிக்கிறது. இந்த சிறப்பான ஆண்டில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மூலோபாய கூட்டாண்மையில் கடந்த 20 வருடங்களாக அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு நீங்கள் முக்கிய உந்துதலாக இருந்ததால் 2021 год является важным для двусторонних отношений по разным причинам. В этом году мы отмечаем 50-летие договора о мире, дружбе и сотрудничестве между Индией и Советским Союзом 1971 года. 2 десятилетия нашего стратегического партнерства. Поэтому мне очень приятно встретиться с вами в этом особом году, потому что за все достижения в наших двусторонних отношениях, за все эти достижения в нашем стратегическом партнерстве за последние 20 лет стоите именно вы. கடந்த பல தசாப்தங்களில் உலகளவில் பல அடிப்படை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பல்வேறு புவிசார் அரசியல் சமன்பாடுகள் உருவாகியுள்ளன. ஆனால் இந்தியா ரஷ்யா நட்பு இந்த அனைத்து மாறுபாடுகளுக்கு இடையே நிலையாக இருந்து வந்துள்ளது. இரு நாடுகளும் எந்தவித தயக்கமும் இன்றி பரஸ்பரம் ஒத்துழைத்து வருவது மட்டுமல்லாமல் பரஸ்பரம் உணர்திறனில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றன. இது உண்மையிலேயே நாடுகளுக்கு இடையேயான நட்பின் தனித்துவமான மற்றும் நம்பகமான மாதிரியாகும். Обе наши страны не только сотрудничают друг с другом, но и относятся к чувствительности друг друга с особой заботой. Это действительно уникальное и основанное на доверии. Мандумикаре, 2021 ஆண்டு நமது மூலோபாய கூட்டாண்மைக்கும் சிறப்பு. இன்று நமது வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையிலான 2+2 பேச்சுவார்த்தையின் முதல் சந்திப்பு நடைபெற்றது. இது
நமது நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்த புதிய நெறிமுறையை தொடங்கியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பிற பிராந்திய பிரச்சனைகளிலும் நாம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். கிழக்கு பொருளாதார மன்றம் மற்றும் விளாடி வோஸ்டாக் உச்சிமாநாட்டுடன் தொடங்கிய பிராந்திய கூட்டுறவு இன்று ரஷ்ய தூர கிழக்கு மற்றும் இந்தியாவின் மாநிலங்களுக்கு இடையே உண்மையான ஒத்துழைப்பாக மாறி வருகிறது. Наше межрегиональное партнерство, которое началось на Восточном экономическом форуме и на нашем с вами саммите в Востоке. பொருளாதார துறையிலும் நமது உறவை மேலும் நெருக்கமாக்கும் நீண்டகால பார்வையை நாம் பின்பற்றுகிறோம். 2025 ஆண்டுக்குள் 30 பில்லியன் டாலர் வர்த்தகம் மற்றும் 50 பில்லியன் டாலர் முதலீட்டை இலக்காக கொண்டுள்ளோம். இந்த இலக்குகளை அடைய நமது வணிக சமூகங்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். பல்வேறு துறைகளில் இன்று நாம் செய்துள்ள ஒப்பந்தங்கள் இதற்கு உதவும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கூட்டு வளர்ச்சி மற்றும் இணை உற்பத்தி மூலம் நமது பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படுகிறது. விண்வெளி மற்றும் சிவில் அணுசக்தி துறைகளிலும் நமது ஒத்துழைப்பு முன்னேறி வருகிறது. Помогут расширять наше сотрудничество, наше оборонное сотрудничество углубляется посредством совместной разработки и совместного производства в рамках нашей программы Make in India, Делай в Индии. Также расширяется сотрудничество в сфере космоса и в сфере гражданской ядерной энергетики. NAM-ல் பார்வையாளராகவும் IORA-ல் உரையாடல் பங்காளராகவும் இருப்பதற்கு ரஷ்யாவிற்கு பல வாழ்த்துக்கள். இந்த இரண்டு மன்றங்களிலும் ரஷ்யாவின் இருப்பை ஆதரிப்பதில் ஒவ்வொரு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளிலும் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டு இன்றைய கூட்டத்தில் இவை பற்றி விவாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். Партнера по диалогу в рамках Ассоциации стран бассейна Индийского океана. Мы были рады поддерживать присутствие России на этих площадках. У Индии и России схожие позиции по многим региональным и глобальным вопросам. Сегодня в нашей встрече у нас будет возможность обменяться мнениями по всем этим вопросам. மாண்புமிக்கவரே, மீண்டும் உங்களை இந்தியாவிற்கு வரவேற்கிறோம். உங்கள் பிரதிநிதிகளை வரவேற்கிறோம். இவ்வளவு பரபரப்பான கால அட்டவணையின் மத்தியிலும் நீங்கள் இந்தியா வருவதற்கு நேரம் ஒதுக்கினீர்கள். அது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இன்றைய கலந்துரையாடல் நமது உறவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மிக்க நன்றி. Я уверен, что наши сегодняшние дискуссии будут весьма полезными для наших отношений. Еще раз добро пожаловать. Спасибо. Спасибо большое, уважаемый премьер-министр, дорогой друг. Мне очень